இதனோட ஃபர்ஸ்ட் மூவி இன்னைக்கு எங்க படத்தோட ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களும் எல்லாரும் ஒரிஜினல் சீரிஸ் வாங்கி கேட்கணும், என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். எங்கூட சேர்ந்து வினோத் அப்புறம் சங்கர் சோமசாரி இவங்களும் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட பேரா நிதின்னு ஒரு நியூ கமர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆடுகளம் நரேன் சார், முருகதாஸ் சார் இவங்க முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்த்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக ரிலீஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸ்லாம் நீங்களும் பாராட்டுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, நான் சாதாரணமாக என்னோட ரியல் லைஃப்பில் இருக்க விஷயங்களை தான் பண்ணியிருக்கேன். அது மட்டுமே இந்த கேரக்டருக்கு போதும்னு நினச்சேன். அதே வகையில் சரியாக வந்திருக்கு. அது இல்லாமல் வேறு நான் இது வரைக்கும் அண்டர்கோ பண்ணாத சில எமோஷன்ஸை அதுக்கேற்ற ஹின்ஸை டேரக்டர் கொடுத்துருந்தாரு. அவர் என்னை மெருகேற்றின விஷயம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, முடிஞ்சது. அவருக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஒரு முக்கியமாக எஸ்ஆர் கதிர் சாரோட சினிமாட்டோகிராஃபியில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயமாக கருதுகிறேன். அவர் எங்கள் எல்லாருமே இம்பாக்ட் பண்ணியிருக்காரு குருவில். கண்டிப்பாக ரிலீஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸான உங்களையும் அவர் ஒர்க் மூலமாக இம்பாக்ட் பண்ணுவார் நம்புகிறேன். தேங்க்யூ. படம் நான் ஆக்சுவலாக வந்துட்டு விளையாட்டு தினமாக ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கில் மூலமாக கிடச்ச ஒரு லிங்க் மூலிமா தான் என்னோடய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன். நான் அதை திருப்பி போயிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணாங்களா இல்லையான்னு கூட பார்க்கல. அது என்னோடய அதிர்ஷ்டமோ என்னவோ தெரியல. எதர்ச்சியாக ஒரு நாள் பார்க்கும்போது அவங்க அனுப்பிச்ச ரிப்ளையை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க போய் அப்ரோச் பண்ணேன். அவங்க என்னோடய ஃபீச்சர்ஸில் எதை வச்சு நம்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய விஷயங்கள் எனக்கு சாதகமாச்சு. அவங்கக்கிட்டேயே நான் ஆக்டிங் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், ஸ்டன்ட்ஸ் ஆகட்டும், எல்லோரும் எல்லா விஷயங்களும் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இது வந்து இந்த படத்தில் மட்டும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக போகிற விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் எனக்கு என்னென்னைக்குமே நினச்சி நிற்க போகிற விஷயம். இதை தந்து அவங்களுக்கு தனியாக நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ப்ரொடியூசர் வந்துட்டு அவர் ப்ரொடியூசர்னு நாங்கள் யாருமே சொல்ல மாட்டோம். அவர் ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் சொல்லுவோம். அவ்வளோ அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருந்தார். அவர் ப்ரொடியூசர்னு சொன்னாலே கோவம் வரும். ரொம்ப கண்டினியூட்டி ஆகட்டும், ஒரு சீன் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப கீனாக நோட் பண்ணுவார். எங்களை என்னோட கேரக்டர்ஸ்க்கும் வினோதோட கேரக்டர்ஸுக்கும் ஏற்ற பாடி லாங்குவேஜஸை ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இம்ப்ரோவைஸ் பண்ணுங்கன்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார். ரொம்ப கீனாக இருந்தார் இந்த ப்ராஜெக்டில். அவரோட எனர்ஜியும் எங்கள் எல்லோரையும் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. நல்ல வகையில் படத்தோட அவுட் புட் வரதுக்கு அவரும் ஒரு